வாழ்க வளமுடன். மன அழுத்தம் மற்றும் மன வெழுச்சி இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழிமுறைகள் பலவாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பார்த்தோமென்றால் யோகா என்று சொல்லக்கூடிய யோகாசனங்கள், யோகாசனங்கள் என்பது ஆசனங்கள் மற்றும் யோகம். ஆசனம் என்பது உடலை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள், யோகம் என்பது மனதை வளப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகள். இரண்டும் இணைந்து யோகாசனம் என்று பல்வேறு சித்தர்களால் அருளப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய மிகவும் நுணுக்கமான விஷயங்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இணைத்து எளிய முறை உடற்பயிற்சியாக பல ஆசனங்கள், முத்திரைகள், பந்தங்கள், பிராணாயாமங்கள் இவற்றையெல்லாம் இணைத்து எளிய முறை உடற்பயிற்சியாக தந்திருக்கிறார்கள். இந்த எளிய முறை உடற்பயிற்சியை முறையாக செய்வதன் மூலமாக உடல் நலம் காக்கப்படும். அதனோடு கூடவே உயிர் வளம் காக்கக்கூடிய தியானத்தை பண்ணும் பொழுது, ஒழுங்காக செய்கின்ற பொழுது மனவெழுச்சியிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த மன எழுச்சி, மன அழுத்தம் இதில் இருந்து விலகுவதற்கு உடல் தளர்த்தல் பயிற்சி, ரிலாக்ஸேஷன் என்று சொல்லக்கூடிய உடல் தளர்த்தல் பயிற்சி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தந்திருக்கிறார்கள். 5 நிமிடம் 10 நிமிடம் செய்கின்ற போது உடல் இயக்கத்தை சரி செய்து கொள்ளலாம். உடலுக்குள்ளாக ஓடுகின்ற இந்த ஜீவகாந்த சக்தியினுடைய ஓட்டத்தை முறைப்படுத்துவதன் மூலமாக உடல் நலத்தை பெருக்க முடியும். திட்டமிட்ட நேர மேலாண்மை, வழிகாட்டுதல், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இவையெல்லாம் மன அழுத்தத்திலிருந்தும் மன எழுச்சியிலிருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறது. மன அழுத்தம் வருவதற்கான காரணங்கள், புறக்காரணங்கள், அகக்காரணங்கள் என்று சொல்லக்கூடிய 2 வகையான காரணங்களை பார்க்கலாம். புறக்காரணங்கள் என்பது சுற்றுச்சூழல். அப்போ புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சரியாக இருந்தால்தான் அகச்சூழல் சரியாக இருக்கும். அகம் என்பது மனம், மனம் சார்ந்த நிகழ்வுகளிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அகச்சூழல் சரியாக இருக்க வேண்டும் என்றால் புறச்சூழல் சரியாக இருக்க வேண்டும். நாம் வாழ்கின்ற நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய இல்லத்திலே புறச்சூழலை முதலிலே சரியாக்க வேண்டும். சரியாக்குகின்ற போது அகச்சூழலும் சரியாக இருக்கும். அதே சமயத்தில் தொழில், மனதுக்கு பிடித்தமான தொழில், மனதுக்கு விருப்பமான தொழில், செயல்திறன் மிக்க தொழில் இவற்றை தேர்ந்தெடுத்து அதிலே முறையாக ஒரு கன்சிஸ்டன்சி தேவை. கன்சிஸ்டன்சியும் ரெசிஸ்டன்சியும் வைத்து கொண்டால் நம்முடைய தொழில் திறமைகளை வெளிப்படுத்த முடியும். வாழ்க்கையிலே பல்வேறு வெற்றிகளை அடைவதற்கு இந்த கன்சிஸ்டன்சி தேவை. அதே சமயத்தில் மற்றவரோடு உள்ள உறவுகள், மற்ற நண்பர்களோடு தொடர்பு கொள்ளும் போது விழிப்பு நிலையோடு இருந்து தொடர்பு கொள்ள வேண்டும். விழிப்பு நிலை இல்லாத போது மனம் தடுமாறி இந்த மன அழுத்தம் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள், இந்த சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள், அந்த சிச்சுவேஷனை எதிர்கொள்ளும் போது மனம் தடுமாறி விடுகின்றது. நமக்கு உகந்ததான சூழ்நிலை இல்லாத போது மனம் தடுமாறி விடுகின்றது. சேலஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய சவால்கள், இந்த உலகம் நவநாகரிக உலகத்திலே நிறைய சேலஞ்சஸ் இருக்கிறது. வல்லவர்கள் மட்டுமே வாழ முடியும். அப்போ வல்லமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், மன வல்லமையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், மன ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். வல்லவர்கள் மட்டுமே வாழ முடியும் என்ற நிலை இருக்கும்போது மனதிற்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து மனதை சீரமைத்து கொள்ள வேண்டும். அப்படி சீரமைத்து கொண்டால் சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையை மேம்படுத்த முடியும். இன்னொன்று சொல்லுகிறார்கள் சுவாமிஜி அவர்கள், எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றங்களாக முடிகிறது. ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் 4 நிலைகளிலே வித்தியாசப்படுகிறது. தேவை, காலம், அளவு, தன்மை, இந்த 4 காரணங்களாலே அது வித்தியாசப்படுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை குறைத்து விட்டு, எதிர்பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வினை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.